இங்கே நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஏஓ படிக்கிறவங்களாக இருந்தால் கணிதத்தில் 25 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற டாபிக் வந்து செகண்ட் ரோமல் லெட்டரில் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ரெகுலராக கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 6th நியூ புக்கில் வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேள்வி தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் ரெகுலராக கேட்டுட்டு வராங்க. புத்தகத்தில் இல்லாமையும் இந்த டாப்பிக்கில் வருது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், விகிதத்தில் ஒரு 36 கேள்விகளும் விகிதாச்சாரத்தில் ஒரு 14 கேள்விகளும் சேர்த்து 50 கேள்விகள் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த 50 கேள்விகள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும், இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் முழு மதிப்பெண் வாங்கிடலாம். குரு 4 தரத்தில் 31 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் வச்சுருக்கோம். ஸோ இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லாமல் இருக்கே, இதுக்கான ஆன்சர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். லாஸ்ட் மீன் ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம மேக்ஸுக்கு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புள்ளியல் டாப்பிக்கில் ஒரு 50 கேள்விகள் 60 கேள்விகள் வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து புதிய புத்தகம், பழைய புத்தகம், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு அழகாக ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு 50 கேள்விகள் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் அப்படின்றது ஒரு டைப், விகிதாச்சாரம் அப்படின்றது ஒரு டைப். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ இந்த விகிதம் அப்படின்றது என்னென்னா ரெண்டு எண்களை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 1 to 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ இதில் 1 ரூபா 20 பைசான்னு இருக்குது. யூனிட் சேமாக இருந்தால் மட்டும்தான் கணக்கு போட முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 1 ரூபாவை வந்து 100 பைசாவாக மாற்றிக்கிறேன். அப்போது 100-க்கும் 20-க்கு ரேஷியோ எடுக்க முடியுமா? கட்டாயமாக எடுக்கலாம். இப்போ இதை சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிடுங்க. அப்போ இந்த 0-க்கும் இந்த 0 கேன்சல். இதில் பாதி 1னா இதில் பாதி 5 வரும். அப்போது 5:1 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் விடை. பாருங்கள், ரொம்ப எளிமையாக தான் இதில் கொஷின் கேட்குறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் செகண்ட் கொஷின் பாருங்கள், 2:7 இருபடி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இருபடி அப்படின்றது வந்து தலை மேலே 2 போடுங்க பவரில், மும்படி அப்படின்னா 3 போடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 2:7 கொடுத்துட்டோன்னா இதுக்கு தலை மேலே ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 2 2 4 7 7 49 இதை சுருக்கு முடிஞ்சால் சுருக்கிங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. அப்போ 4:7 49 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ புரியுதுங்களா? இன்னொரு கொஸ்டின் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். 9 மாதத்திற்கும் 1 வருடத்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2018 TNPSC கேட்டிருக்காங்க. இதில் வந்து 9 மாதம் இருக்குது, 1 வருடம் இருக்குது, யூனிட் சேமாக இல்லை. யூனிட்டை சேமாக மாற்றினா இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டினா 9 மாதம் அப்படியே வச்சுங்க, 1 வருடத்தை 12 மாதமாக மாற்றிங்க, சரிங்களா? அப்போது 3:9 4:3 12 அப்போது 3:4 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இவ்வளோதாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம்னு சொல்லுவாங்க. இரு எண்களை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய டைப்பில் TNPSC கேட்டுட்டு வராங்க. ஸோ மிக முக்கியமாக குரூப் 4 தரத்தில் நம்ம ஒரு 32 கேள்விகள் வந்து 34 கேள்விங்களா ஏதோ ஒரு கேள்விகள் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ அதை பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே இந்த டாபிக் இந்த விகிதத்துக்கு போதுமானதாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ 36 கேள்விகள். சரி, இதுக்கு ஆன்சர் கீ கண்ண ஃபைனலாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருவோம். அடுத்தது விகித சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விகித சமம் அப்படின்றது எந்த குறிக்குது சார் அப்படின்னு கேட்டால் ரெண்டு எண்களை ஒப்பிடுறதுக்கு பேர் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ரெண்டு ரேஷியோவை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரூப் ஆஃப் ரேஷியோ, ரெண்டு ரேஷியோ ஒப்பிடுறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு புரியத்துக்கேங்க பாருங்களேன், 4:16:7 விகிதத்தை காண்க. அதாவது 4 இங்கே இருங்க போட்டிருந்தேன், 4:16:7 4வது விகிதன்றது எக்ஸ், இதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நடுவில் நான் ரேஷியோ போட்டுக்கிறேன். ரெண்டு ரேஷியோ இருக்குதா, கடையும் கடையும் பெருக்கணும், இடையும் இடையும் பெருக்கணுங்க, அவ்வளோதான்.
இப்போ நல்லா கவனிங்க, கடையும் கடையும் பெருகணும், இடி இடியும் பெருகணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த 16 உள்ளார இருக்கிற ஏடியை பெருக்கிறேன். ஸோ 16 ஏடியும் பெருக்கி 4 வகுத்துக்கிறேன், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போது ஓர் நாள் 4 நன்னாங்கு 16 4 7 28 ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி. ஒரே செகண்டில் போட்டுடலாம், ரேஷியோவது கொஞ்சமாவது குழப்பாங்க. இங்கே விகிதாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாகவே கேட்பாங்க, பார்த்து அடுத்த செகண்டே போட்டுற மாதிரி தான். உதாரணத்துக்கு பாருங்கள், இது 6th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி 2019 TNPSC கேட்டு முடிச்சாச்சு. 2, 5, x, 20 ஆகிய எண்களின் அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமனை காண்க அப்படின்னு, சாரி விகித சமனில் இருப்பினா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா. அப்படின்னும் போது இப்போ பாருங்கள், அப்படியே நான் எழுதிக்கிறேன், ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், 2, 5, x, 20. ஸோ இப்போ இதெல்லாம் விகிதாச்சாரம் சொல்லிட்டோம், விகிதாச்சாரன்றது ரேஷியோ போட்டாச்சு. இதுக்கு வந்து விகிதம்னு சொல்லிட்டாங்களா, இதுக்கு வந்து விகிதாச்சாரம் கண்டுபிடினா ரெண்டு ரேஷியோவுக்கு நம்ம விகித சமன் எடுக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, குழப்பமே இல்லை. கடையும் கடையும் பெறுங்க, இடையிடையும் பெறுங்க. அப்போது 2, 20 பெருக்கலாம், 5 வகுத்துக்கலாம், முடிஞ்சிருச்சு. அப்போ நான் இதை ஐஸ்ட் எழுதுறேன், என்ன சொல்கிறேன், 20 பெருக்கிட்டு 5 வகுத்துக்கிறேன். 1, 5, 4, 5, 20 1, 4, 4, 2 4, 8 அப்போ 8 ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி. இதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 30 கேள்விகள் குரூப் 4 தரத்தில் கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நாளைய கிளாஸில் அதுக்கு அழகாக இதே மாதிரி சிம்பிளான ஸ்டெப்பில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன், மறக்காமல் பார்த்துங்க. சரி, இந்த மெட்டீரியலுக்கு வந்துடுவோம், நான் அந்த கொஸ்டினை பற்றி இனிமேல் ஷார்ட்கட்டில் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இந்த 50 கேள்விகள் மஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th 1st டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினோட சேர்த்து ஒரு 15 கேள்வி தான் இருக்குது, அதில் இம்பார்ட்டண்ட்டானது, அதையும் எடுத்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க ரேஷியோலையே, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சருக்கையும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நான் ஏதாச்சும் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், மீதி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்சருக்குன்னு ஒரு லிங்க் இருக்கா, அதை கை வைங்க. அதை கை வச்சோம்னே ஓப்பன் கேட்கும், ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு சொல்லாதீங்க, நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும். இப்போ வந்தாச்சு, சரிங்களா. இங்கே வந்துட்டோம்னே இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தல மொதல் 3 கொஸ்டினு அழகாக வெரிஃபை பண்ணிடலாமா. இங்கே பாருங்கள், 1:20 இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன போட்டோம், 5:1 தானே போட்டோம், ஆப்ஷன் டியா செக் பண்ணலாமா, பாருங்கள் கரெக்ட் ஆகுதுப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2:7 இருபடி விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் 4:49 பெருகி போட்ட ஆப்ஷன் ஏ, ஆடாடாடாடா சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு 3:4 சொன்னோம், 3:4 ஆப்ஷன் ஏ, ஆடா ஆடா சூப்பர்பா. பாருங்கள், கொஸ்டின் படித்து அடுத்த செகண்டே டக் டக்னு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கே கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்கே வந்து வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு மெமரி அப்படியே இருக்கும். இப்போ நான் அங்கே நடத்தினேன், பட் எனக்கு கொஸ்டின் ஞாபகம் வந்துருச்சா. அதே மாதிரி வந்து பார்த்தா 36 கேள்விகள் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 37 கொஸ்டின்லேருந்து விகிதாச்சாரம் இருக்கும், அதில் கூட நம்ம ஒரு 2 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அதே சும்மா ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ இது பாருங்கள், எல்லாமே நீங்கள் எந்த கொஸ்டின் செக் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் கை வச்சே போதும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், சரிங்களா. விகிதாச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே கிடையாது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இது கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணி வச்சுங்க, நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டுமா 37 கொஸ்டின் விகித சமன் இது கிடையாது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணா இதான். இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணது 4, 16, 7 4வது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 28 கண்டுபிடிச்சோம், ஆப்ஷன் பி டச் பண்ணலாமா, பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தினா இன்னொரு கணக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், என்ன கணக்கு அப்படின்னு கேட்டால் அது இதுதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பை காண்க 8 ஆப்ஷன் டின்னு கண்டுபிடிச்சோம், அதுவும் பாருங்கள் கரெக்டாகவே வந்துருச்சு. ஸோ பாருங்கள் என்ன மாதிரி கடக்கடக்கிட்டு நீங்களும் குரூப் 4 ஒர்க் அவுட் பண்ணோன்னா இந்த கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நாளைய கிளாஸில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த கிளாஸையும் பார்த்துருங்க. சரி, இந்த PDF எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம இன்றைக்கி வந்து தமிழ் டெஸ்ட்டு, கரண்ட் ஆஃப் இயர் மற்றும் GK டெஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்கெல்லாம் இருக்கும், மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துருங்க. அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே லாஸ்ட் மினிட் டெஸ்ட் 2, ஏன்னா நம்ம டெஸ்ட் 1 வந்து புள்ளியல் பார்த்தாச்சு, அதனால இது லாஸ்ட் மீட் டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தோடனே இப்போ நம்ம குரூப் 4 சிலபஸ் மேக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதான் வச்சுருப்பேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர்
அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும், அதை கிளிக் பண்ணால் போதும் சாமி, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அதேமாரி சார், இது ஏதோ 31 க்வெஸ்சன் இதில் ஃபில்டர் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ அதை டெஸ்ட்டுன்னு இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா, அதை கிளிக் பண்ணால் அதே மாதிரி தான் வெப்சைட் போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா 2 விளம்பரத்தின் நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக காட்டும், அதில் எது கரெக்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே போனாவே போதுங்க சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 31 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் விளம்பரம் தான் தெரியும், தலை மேலே போனீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து 31 எவ்வளோன்னு காட்டும், அது கீழே விளம்பரம் இருக்குமா அது கீழே வாங்க வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு காட்டும், அதை கிளிக் பண்ணால் போதும் 31 கொஸ்டினும் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் க்ரீனில் மட்டும் இருக்கும். ஒருவேளை அந்த ஆப்ஷனில் ரெட்டும் க்ரீனில் இருந்தால் ரெட்டில் இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அது தவறுனு அர்த்தம், அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ சமயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னொன்று, நம்ம அடுத்த டெஸ்ட்டு வந்து 3வது டெஸ்ட்டில் இதேமாதிரி நல்ல ஒரு PDF-ஓடு சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.